காலை வேளையில ஒரு அருமையான டிஷ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ருசியான சமையல்னா யாருக்கு தான் பிடிக்காது? பார்க்கலாமா? வெஜ் இட்லி மசாலா. அந்த ஒரு மசாலா சேர்த்து பண்றதுனால இதுக்கு எல்லா டேஸ்டோட வச்சு நம்ம அரிசியை வச்சு எப்படி பண்ண போறோமா அதுக்கு பதிலா இட்லியை வச்சு நம்ம பண்ண போறோம். வேக வச்சு எடுத்த இட்லி 6 அப்புறம் கொஞ்சம் கேரட் பீன்ஸ் பட்டாணி வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள்தூள் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட கூட கொஞ்சம் பிரியாணி மசாலா அப்புறம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. நான் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கொடுக்கல. காரணம் அதில் நம்ம சேர்க்குற அந்த பிரியாணி மசாலா அதில் எல்லா மசாலா எல்லா வகையான மசாலாவும் கலந்து பண்ணுறதுனால அதை கொஞ்சம் போட்டாலும் நமக்கு போதும். நான் இட்லியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீள்வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. வெங்காயத்தோட கூட ஒரு சிட்டிகை உப்பு இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கு இல்லையா இதோட நம்ம கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் பேஸ்ட் இருந்தா போதும் கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் ரொம்ப வாசனை பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நீங்க பீன்ஸ் பொடியாக நறுக்கினது கேரட் அதுவும் பொடியாக நறுக்கினது இதையும் அதோடு சேர்த்துடலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க புதினாவில் கொஞ்சம் இப்போ கிள்ளி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இந்த காய்கறிக்கு தகுந்த அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இது பகுதி பகுதியாக பிரித்து போட்டுக்கணும் இப்போ இந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தக்காளி பட்டாணி மிளகாய்த்தூள் இப்போது நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் சிட்டிக்கு உப்பு போட்டிருந்தோம் காய்கறி வதங்கும் போது சிட்டிக்கு உப்பு போட்டிருந்தோம் இப்போ மொத்த மசாலாவுக்கும் அதை தவிர்த்து உப்பு சேர்க்க போகிறோம் அதாவது ஏற்கனவே சேர்த்த உப்பு போக மொத்த மசாலாவுக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட போகிறோம் ஏன்னா ஏற்கனவே இட்லியில் வேறு உப்பு இருக்கும் புதினா கொத்தமல்லி ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதில் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் வாசனைக்கு ஸோ இப்போ மசாலா ரெடி ஒரு 2 நிமிஷம் அதை கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இழுத்துக்கும் இது நேரம் ஆக ஆக நல்லாயிருக்கும் ஒரு வேளை நல்லா ஊறி போயிடும் ஒரு வேளை உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சமாக எலுமிச்சம் பழத்தை புரிஞ்சுக்கங்க சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் உடஞ்சி கொஞ்சம் முழுசாக இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்